பாளையங்கோட்டை அருள்மிகு ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் ஆழ்வார் திருநகரி எம்பெருமானர் ஜியர் சுவாமிகள் எழுந்தருளி மங்களாசாசனம் தொடர்ந்து 250 மாதம் 22 ஆண்டுகள் உழவார பணியினை துவக்கி வைத்து ஆசீர்வாதம் வழங்கினார். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் சுமார் 800 ஆண்டுகள் பழமையான அருள்மிகு அழகிய மன்னர் ராஜகோபால சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த திருக்கோவிலில் 3 மூலவர்கள் அருள் பாலிக்கின்றனர். அஷ்டாங்க விமானத்தின் கீழ் சுதை சிற்பமாக சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி சமேத அழகிய மன்னாரும், மூலஸ்தானத்தில் வேதவள்ளி குமுதவள்ளி சமேத வேத நாராயணரும், உற்சவராக ருக்மணி சத்யபாமா சமேத ராஜகோபாலர் என 3 நிலைகளில் பெருமாள் அருள் பாலிக்கின்றார். சிறப்புகள் வாய்ந்த இத்திருக்கோவிலில் கடந்த 2002 ஆம் ஆண்டு முதல் உழவார திருப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. 250 மாதம் மகா உழவார பணி நடைபெற்றது. இதனை முன்னிட்டு ஆழ்வார் திருநகரி எம்பெருமானர் ஜி எஸ் சுவாமிகள் எழுந்தருளினார். இதற்காக அதிகாலை திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து திருக்கோவிலுக்கு எழுந்தருளிய சுவாமிகளுக்கு பூர்ண கும்ப மரியாதை செய்து மூலஸ்தானத்திற்கு அழைத்து வரப்பட்டார். அங்கு மூலவர் வேத நாராயண சன்னதியில் சுவாமிகள் மங்களாசாசனம் செய்து மூலவருக்கு ஆளவட்ட கைங்கரியம் செய்தனர். தொடர்ந்து அந்த மண்டபத்திற்கு எழுந்தருளிய ஜி எஸ் சுவாமிகள் அங்கு உற்சவர் ருக்மணி சத்யபாமா சமேத ராஜகோபாலருக்கு மங்களாசாசனம் செய்தனர். பின்னர் ஜி எஸ் சுவாமிகள் முனையில் சமத்துறை நடைபெற்றதும் ஜி எஸ் சுவாமிகளுக்கு மரியாதை செய்யப்பட்டது. பின்னர் 250 மாதம் மகா உழவார பணியினை தொடங்கி வைத்து தொடர்ந்து பக்தர்களுக்கு ஆசி வழங்கினர். இதில் ஏராளமான பக்தர்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். Thank you.